அருணாச்சலவாசி ஸ்ரீ சேஷாத்ரி குருமந்தே பிரம்மிபூதம் தபோனிதிம் எல்லாம் அல்ல உலக ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுக்கும் பதினெட்டு சித்தர்களுக்கும் சாஷ்டாங்க நமஸ்காரங்கள் வருகிற ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி பன்னிரண்டு சனிக்கிழமை நமது பீடத்தில் சித்ரா என்று சித்தர்கள் வேள்வி திருவிழா நடக்க இருக்கிறது அது ஒரு அகண்ட சித்தர் வேள்வி வேள்வின்னா என்ன முதல்ல அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் வேள்வின்னா ஹோமம் யாகம் இதுக்கெல்லாம் தான் இந்த வேள்வின்னு பேர் யாகம் அப்படின்னு சொன்னோன்னா சகசர சண்டி அதிருத்ரம் மகாருத்ரம் இந்த மாதிரி வேத முறைப்படி செய்கிறது சித்தர் தத்துவ நெறிப்படி முறைப்படி பார்க்கும்போது வேதங்களை கடந்த ஒரு நிலையில் வேதங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலையில் தன்னைத்தான் உணர்ந்த சித்தர்களின் அருளாசியோடு சித்தர்களை நெருங்கி அவர்களுக்கு வேண்டிய பொருட்களை நாம் அந்த அக்னியில் அந்த வேள்வியில் அந்த வேள்வி தீயில் கொடுத்து அவங்களிடம் அவர்களிடம் நல்லாசிகளை பெற்று நமது கோரிக்கைகளை நிறைவேற பிரார்த்தித்து அந்த அவர்கள் வகுத்து தந்த முறைப்படி நமது குருமகா சித்தர் சேஷாத்திரி சுவாமிகள் நமக்கு சொல்லிக் கொடுத்த முறைப்படி இங்கே சித்தர் வேள்வி நடக்க இருக்கிறது பௌர்ணமி என்பது முழு நிலவு அந்த முழு நிலவை பாருங்கள் மனதிற்கு எவ்வளவு ரம்மியமாக எவ்வளவு குளிர்ச்சியாக இருக்கிறது சித்தர்கள் அப்படிப்பட்ட தன்மை உடையவர்கள் மனதிற்கு இதமாக மனதிற்கு அமைதி தரக்கூடிய விஷயங்களை மனதிற்கு குளிர்ச்சியான பல விஷயங்களை வாழ்க்கையை அமைதியான முறையில் நடத்துவதற்கு உண்டான முறைகளை நமக்கு வழிவகுத்து கொடுப்பவர்கள்தான் உண்மையான சித்தர்கள் இந்த பீடத்திலே அமர்ந்து கொண்டு நமக்கெல்லாம் அருள் கொண்டிருக்கிறார்கள் இந்த வேள்வியின் சிறப்பு என்ன அப்படி என்று கேட்டால் ஜாதி சமய இன மொழி வேறுபாடின்றி நாம் எல்லோருமே நேரிடையாக இந்த வேள்வியில் அமர்ந்து நமது கரத்தாலேயே நமது கைகளாலேயே சித்தர்களுக்கு வேள்வி செய்யலாம் அந்த முறை தமிழ் முறையிலே இருக்கிறது வடமொழியிலே அல்ல தமிழ் சித்தர்கள் முறைப்படி தமிழ் மொழியிலேயே அந்த ஹோமங்களை நாம் செய்யலாம் அதற்காக சேஷாத்ரி சுவாமிகள் நமக்கு வழிவகுத்து தந்திருக்கிறார்கள் அந்த முறைப்படி நாம் தாராளமாக அந்த வேள்வியை செய்து முழு பயனை நாம் தாராளமாக அடையலாம் அது வரும் சித்ரா பௌர்ணமி என்று நமது பீடத்திலே காலையிலிருந்து மாலை வரை ஆறு மணியிலிருந்து தொடங்கி ஏழு மணி வரை நமக்கு நடக்க இருக்கிறது வெகு நாட்களாக திருமணமாகாதவர்கள் குழந்தை பிறப்பு அதில் பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள் வெளிநாட்டில் வேலை கிடைக்காதவர்கள் வேலையிலே பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள் இதுபோன்றவர்கள் உடம்பிலே கோளாறு மாதவிடாய் கோளாறு கருப்பை கோளாறு தாய் தந்தையரிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சொத்துக்காக பெரியவங்களெல்லாம் வீட்டை விட்டு வரட்டானுங்க பசங்க இந்த காலத்தில் அப்படிலாம் இருக்குது அவங்க பாவம் வீடு இல்லாமல் தெருவில் நின்று அப்புறம் முதியோர்கள் தடுப்பு திட்டத்தில் போய் அப்புறம் கேஸ் ஃபைல் பண்ணி இந்த மாதிரிலாம் வந்து பல விஷயங்கள் நமக்கு வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் பிள்ளைங்களால் பிரச்சனை மனைவியிலா மனைவியினால் கணவனுக்கு பிரச்சனை கணவனால் மனைவிக்கு பிரச்சனை நெடுப்பரை வந்து வேறு ஒரு ஆண் வாழ்க்கை பாதையில் குறுக்கிட்டு வேறு ஒரு பெண் குறுக்கிட்டு கணவன் மனைவியிடையே ஒரு மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு இதுபோன்று பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை நமக்கு இருக்கிறது அவற்றையெல்லாம் நிவர்த்தி செய்து மன அமைதியை கொடுத்து நமக்கு சித்தர்கள் நம் கூடன் உடன் இருந்து இந்த வேள்வி தீயிலே இறங்கி நமது கோரிக்கைகளை அவர்கள் எல்லாம் நிறைவேற்றி வேலை இல்லாதவர்களுக்கு வேலை குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கணவன் மனைவி இடையே அந்யோன்ய நெருக்கமான ஒரு பிரியமான ஒரு பாசமான ஒரு நேசமான உறவுகளை ஏற்படுத்தி வாழ்க்கையில் ஒரு மலும மறுமலர்ச்சியை தரக்கூடிய வேள்விதான் இந்த அகண்ட சித்தர் வேள்வி ஆண்களும் கலந்து கொள்ளலாம் பெண்களும் கலந்து கொள்ளலாம் கணவனை இழந்தவர்களும் கலந்து கொள்ளலாம் மனைவியை இழந்தவர்களும் கலந்து கொள்ளலாம் ஆனால் வேத முறைப்படி பார்க்கும் பொழுது ஒரு யாகம் செய்வதாக இருந்தால் ஒரு வேள்வி செய்வதாக இருந்தால் அதற்கு இருவரும் அமர்ந்துதான் செய்ய வேண்டும் ஆகையால் தம்பதிகளாக இருப்பவர்கள் வரக்கூடிய சூழ்நிலை இல்லாத பட்சத்தில் அவர்களுக்காக மற்றவர்களும் வேள்வி செய்யலாம் ஒரு நண்பனுக்கு ஒரு பிரச்சனைன்னு வச்சுப்போம் அவர் பாவம் உடம்பு சரியில்லை அவர் பாட்டில் ஆஸ்பத்திரியில் படுத்துருக்காருன்னு வச்சுப்போம் அந்த நண்பனுக்காக பிரார்த்தனை செய்து கொண்டு இன்னொரு நண்பர் செய்யலாம் வியாபாரத்தில் நஷ்டம் பொருள் நஷ்டம் மனக்கஷ்டம் இந்த மாதிரிலாம் ஏற்படுவது இயற்கை அப்போ அவர் எங்கேயோ இருக்கார் அமெரிக்காவில் அவருக்கு வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டு இந்தியா கூட வர முடியாமல் இருக்கலாம் உடனே அவருடைய நண்பர் பதினெட்டு சித்தர்களுக்கும் இந்த அகண்ட மகா சித்தர் வேள்வியில் பங்கெடுத்து என் நண்பருக்கு அந்த கஷ்ட நஷ்டங்கள் போகட்டும் நஷ்டமில்லாத ஒரு வியாபாரம் நடக்கட்டும் நஷ்டப்பட்ட பணம் திரும்பி வரட்டும் பங்கு மார்க்கெட்டில் போட்ட பணம் வீணாகிடுமோ என்ற கவலை நீங்கி திருப்பி அந்த பணம் கிடைக்கட்டும் ஐஸ்வர்யம் பெருகட்டம் என்றெல்லாம் அந்த பதினெட்டு சித்தர் வேள்வியிலே நாம் பிரார்த்தனை செய்து கொண்டோம் என்று சொன்னால் கண்டிப்பாக அந்த பலன்கள் நமக்கு நிறைவேறும் சித்தர்கள் நடத்தி கொடுப்பார்கள் இப்போ வந்து பெண்களுக்கெல்லாம் ஈஸியாக திருமணம் ஆகுது ஆனால் ஆண்களுக்கெல்லாம் பாவம் கஷ்டப்படுறாங்க எவ்வளவோ ஜாதகம் பார்த்து எவ்வளவோ படிச்சிருந்தாலும் நிறைய சம்பாதிச்சாலும் பெண்கள்லாம் இப்போ டிமாண்டில் இருக்காங்க இதுதான் மார்க்கெட் நிலவரமாக இருக்குது அனுபவத்தில் சொல்கிறேன் நான் இதெல்லாம் பெண்களும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு உள்ளார பருவ காலத்தில் நீங்கள்லாம் திருமணம் செஞ்சுக்கணும் இருபத்தி நாலு வயசு இருபத்தஞ்சி வயசு இருபத்தெட்டு வயசுலாம் தாண்டியாச்சுன்னு சொன்னால் பருவ காலங்கள் மாறி போயிடுது பருவத்தே பயிர் செய்ங்கிற மாதிரி அந்தந்த காலகட்டத்துக்குள்ளார வாழ்க்கை துணையை நாம் தேர்ந்தெடுத்து நல்வாழ்க்கை அமைத்து கொண்டால்தான் இல்லறம் நல்லறமாக அமைந்து வாழ்க்கை பெருவாழ்வாக அமையும் ஆகையால் இந்த திருமணம் ஆகாத ஆண்கள் இந்த சித்தர் வேள்வியில் உட்காந்து எனக்கு ஒரு நல்ல மனைவி கிடைக்கட்டும் பிகாம் தான் படிச்சிருக்காரு பதினஞ்சாயிரம் ரூபா சம்பளம்னா அப்போ அவன் கல்யாணமே பண்ணிக்க முடியாதா அவனுக்கு கல்யாண ஆசைகள் இருக்கக்கூடாதா அது தப்பாக ஏதோ அவங்களால் முடிஞ்சதை படிச்சிருக்காரு சம்பாதிக்கிறார் அதுக்கு தகுந்த ஒரு மனைவி அமைய வேண்டும் அதற்காக இந்த சித்தர் வேள்வியில ஆண்கள் கல்யாணம் ஆகாத ஆண்கள்லாம் கண்டிப்பாக வரணும் நீங்கள் பாருங்கள் அதெல்லாம் செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கல்யாணம் நடந்துடும் அடுத்த சித்ரா பௌர்ணமிக்குள்ளார அவங்க வர முடியலன்னு சொன்னால் அவங்க அப்பா அம்மா பையனுக்காக தாராளமாக உட்காந்து வேள்வி செய்யலாம் இந்த ஜாதகத்தில் கலத்திர தோஷம் இருந்திருக்கும் சனி தோஷம் இருந்திருக்கும் இந்த ஏழாம் இடத்துல எட்டாம் இடத்துல சனி ராகு கேது இந்த மாதிரிலாம் வந்து தோஷப்பட்ட ஜாதகங்கள் இருக்கக்கூடியவர்கள் பெண்கள் ஆண்கள் திருமணம் நடக்கவில்லையே என்ற இயக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் தாராளமாக வந்து இந்த வேள்வியில் நீங்கள்லாம் கலந்துக்கணும் கலந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வேள்வியை செஞ்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பூரண பலன் கண்டிப்பாக சித்தர்களும் குருமகா சித்தர் சேஷாத்திரி சுவாமிகளும் என் அம்மை ராஜகாலி அம்பிகையும் லலிதா திருபுர சுந்தரியும் உங்களுக்கு நடத்தி கொடுப்பாங்க சித்தர்களோடு இங்கே வந்து அஷ்டமாசித்து இருக்குது அஷ்டதிக் பாலகர்கள் இருக்கார்கள் சப்த கன்னிகைகள் இருக்கார்கள் பதினெட்டு சித்தர்கள் இருக்கார்கள் சப்த ரிஷிகள் இருக்கிறார்கள் இந்த பீடத்திலே அத்தனை சக்திகளும் சூட்சுமமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்று சேஷாத்திரி சுவாமிகள் குருமகா சித்தர் சொல்லியிருக்கிறார் ஆகையால் அந்த வேள்வி தினத்தன்று பௌர்ணமி அன்று சித்தர் சபை கூடும் நாளன்று அகண்ட சித்தர் வேள்வியை மனப்பூர்வமாக மனம் உருகி உள்ளம் உருகி உடல் பொருள் ஆவியை அவர்களது திருவடிகளில் சமர்ப்பித்து அதை அக்னி பகவானிடம் அந்த வேள்வியில் சேர்த்து எங்களுக்கு நல்லாசிகளை வாங்கி கொடுங்கள் என்று பிரார்த்தித்து அந்த முறைப்படி நாம் செய்தோம் என்று சொன்னால் நினைத்த கோரிக்கைகள் நிறைவேறி பலமான வாழ்க்கை ஐஸ்வர்யங்களோடு கூடிய வாழ்க்கை சித்தர்கள் ஆசியோடு உங்களுக்கு கிடைக்கும் என்பது உறுதி அது சத்தியம் எல்லோருக்கும் சித்தர்கள் ஆசி கிடைக்க மனப்பூர்வமாக இந்த குருஜி என்ற ஒரு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நான் அடியேன் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்